ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆயிஷாஸ் அசுவேசனியன். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் நம்பிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போலவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற அப்டேட்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி எல்லாரோட ஃபேவரட்டான கீழக்கரை மஞ்சள் சோறு அல்லது தேங்காய்பால் சாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தலாம். நம்ம இப்போ கிச்சனுக்கு போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நான் முதல்ல அரை முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே நம்ம வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், ஒரு டீ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை தக்காளி அல்லது சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி, நெய்யும் எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் கலந்த கலவை, தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஏலப்பட்ட கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான் வந்து இந்த தேங்காயை நல்லா பால் ஆட்டிக்க போகிறேன். நான் இது கூடவே மூணு ஏலக்காய், மூணு கிராம்பு, ஒரு துண்டு பட்டை போட்டு இதை நல்லா ஆட்டி எடுத்துக்க போகிறேன். தலைப்பால் அப்படின்லாம் இல்லை, மொத்தமாக எல்லா பாலும், அதாவது தண்ணி ஊற்றியே நல்லா ஆட்டி நம்ம எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம பால் ஆட்டி எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 2.5 கப்பு அந்த கப்பில் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து கிட்டத்தட்ட 600 கிராம் இருக்கும். இது வந்து 4 பேர் சாப்பிட்றதுக்கு சரியான அளவாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு வாணலியை அடுப்பில் காய வச்சிட போகிறோம். அது காஞ்ச உடனே இதில் நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் நெய் வந்து கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இந்த வாணலியில், அதாவது சட்டியில் சேர்த்துக்க போகிறோம். அது காஞ்ச உடனே நான் வந்து இது கூட இன்றைக்கி ரொம்ப இலை சேர்த்துருக்கேன். நம்ம ரொம்ப இலை சேர்க்கும்போது நமக்கு வந்து சாப்பாட்டுக்கு அது நல்ல மணத்தை கொடுக்கும், ரொம்ப சூப்பரான மணம் வரும் ரொம்ப இலையிலேருந்து. கூடவே ஒரு துண்டு பெரிய பட்டை, அன்னாசிப்பூ, 4 கிராம்பூ, 4 ஏலக்காய் எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினாவை நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இப்போ சேர்த்துக்க போகிறோம். மிச்சம் இருக்கிறத நம்ம கடைசியாக சாதத்தில் சேர்த்துக்க போகிறோம். இது சேர்த்து அதை ஒரு வதக்கு வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும்னு தேவையில்லை, ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வர அளவுக்கு வதக்கினாலே போதும். அதுவே சாப்பாட்டுக்கு நல்ல ருசியை கொடுக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து 3 பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம இதில் வேறு எந்த தனி மிளகாய்த்தூளும் சேர்க்கலை, நமக்கு பச்சை மிளகாய் காரம்தான் இதில். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் அளவு கூட கூட்டிக்கலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன தக்காளி, அதாவது பெரிய தக்காளினா பாதி தக்காளி, சின்ன தக்காளினா ஒரு சின்ன பழுத்த தக்காளியை இது கூட சேர்த்துருக்கேன். இதுக்கு தக்காளி நிறையா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, இந்த தக்காளியே போதும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். இஞ்சி பூண்டோட பேஸ்ட் போட்டோன்னா அது வந்து அடிப்பிடிக்கும். ஸோ அது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம வந்து இதை கைவிடாமல் கிளறி விட்டுக்க போகிறோம். ஸோ ஒரு நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் சிம்மில் வச்சு நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி கிளறி விடும்போது அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நமக்கு இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிரை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். நம்ம தயிர் சேர்க்கறதுனால நமக்கு ரைஸ் வந்து நீள நீளமாக வரும், உடையாமல் உதிரி உதிரியாகவும் வரும். அதனால தான் நம்ம தயிர் சேர்க்குறோம். தயிர் சேர்த்தோம்னா நமக்கு ரைஸ்க்கு ஒரு சாஃப்ட்னஸும் கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம தயிர் இதில் சேர்க்குறோம். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு அரையிலேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். ஆமாங்க, நம்ம வந்து இதை இன்றைக்கி மஞ்சள் சோறு தான் செய்ய போகிறோம். மஞ்சள் கலரில், அதாவது மஞ்சள் தூள் போட்டு செய்ய போகிறோம். இதை தான் மஞ்சள் சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா வகையான கிரேவி கூடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது மட்டன், சிக்கன், ஃபிஷ், கருவாடு கூட கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே அளந்து வச்சுருக்கிற தண்ணியை, அதாவது தேங்காய்ப்பாலை நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். தேங்காய்ப்பால் வித் வாட்டர் தண்ணியோட சேர்த்து நான் இதை வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி வந்து 2.5 கப் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப்புக்கு 1.5 கப் அப்படின்னா 2.5 கப்புக்கு வந்து தோராயமாக 4 லிருந்து 4.5 கப் வரைக்கும் தண்ணி நம்ம சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 4 கப் மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் ஏற்கனவே அரிசியை நல்லா கழுவி ஒரு 1/2 அவர் வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதனால் நான் வந்து இன்றைக்கி இதில் 4 கப் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா பின்னால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த அளவு தண்ணி கரெக்டாக வந்துச்சு. இப்போது இதை வந்து நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா நம்ம இதில் தேங்காய்ப்பால் சேர்த்துக்கிறனால நம்ம இதை கொதிக்க விட்டோம்னா அது தெரிஞ்சு போயிடும். ஸோ சாதம் வந்து அந்தளவுக்கு நமக்கு ருசியாக இருக்காது. ஸோ இது லைட்டாக கொதி வந்த உடனேயே நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை நம்ம இது கூட சேர்த்து எல்லா அரிசியும் சேர்த்து ஒரு கிளறி கிளறி நம்ம இதை மூடி போட்டு வச்சு வேக வைக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இது கூடயே சேர்த்துக்க போகிறேன். இப்போது ஒரு கிளறு கிளறினதுக்கு அப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இது வேக வைக்க போகிறோம்.
ஆமாம், ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம இது தீயை ரொம்ப கூட வைக்கும்போது அது கொதிக்கிறப்போ நமக்கு வந்து அந்த தேங்காய் பால் தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அது நல்லா இருக்காது, சாதமும் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்காது, சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்காது. இப்போ நம்ம வந்து இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சோம். நமக்கு நல்லா வெந்து செட்டாகி வந்திருக்கு சாதம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 30 ml ரோஸ் வாட்டரை இது கூட சேர்த்துக்க போகிறேன். இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான். இது சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பாடு இன்னும் வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம தம்போட ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இந்த ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி வந்து ஒரு 30 ml போல் இதில் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறு கிளறினதுக்கப்புறமா இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 min வரைக்கும் தம் போட்டு எடுத்துக்க போகிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த அளவு வரைக்கும் தம் போட்டால் நமக்கு நம்மளோட ரைஸ் எல்லாம் நல்லா வெந்து செட் ஆயிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளோட தம் எல்லாம் முடிஞ்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். மிச்சம் இருக்கிற புதினா மல்லியை நம்ம இது மேலே துவிக்க போகிறோம். இப்போது நமக்கு நம்மளோட ரைஸ் எல்லாம் நல்லா செட் ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒரு வாட்டர் கூட இல்லை, எல்லாமே அப்சர்வ் ஆகி நமக்கு நம்மளோட சாதம் நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு. ரொம்ப மணமாகவும் இருக்குது. ஏன்னா இதை ஓப்பன் பண்ணோடனே அந்த ரோஸ் வாட்டரோட ஸ்மெல்லும் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் அந்த நெய்யோட ஸ்மெல்லும் சேர்ந்து நமக்கு சூப்பரான ஸ்மெல் கிடைக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இதை. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் நம்மளோட ஆயிசாஸ் அரிசி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதனால் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனலில் எதுவும் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்னோட கமெண்ட் செக்ஷனுக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான, சிம்பிளான, டேஸ்டியான தேங்காய் பா சாதம் ரொம்ப சீக்கிரமாக, அதாவது மஞ்சள் சோறு ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக வித்தின் 10 min நம்ம ரெடி பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆயிசா சர்ஸ்வே சமையல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.